மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை, இரண்டாம் பாகம், அத்தியாயம் 26. இரு ஆர்வங்கள். பிரிட்டிஷ் அரசியல் முறைகளிடம் எனக்கு இருந்த அவ்வளவு விசுவாசத்தைப் போல் வேறு யாருக்கும் இருந்ததாக நான் அறிந்ததில்லை. சத்தியத்திடம் எனக்கு இருந்த பற்றே இத்தகைய விசுவாசத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்பதை என்னால் அப்போது உணர முடிந்தது. விசுவாசமோ வேறு ஒரு நல்ல குணமோ என்னிடம் இருப்பதாக நடிப்பது மாத்திரம் என்னால் முடியாது. நேட்டாலில் நான் போகும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ராஜ வாழ்த்து கீதம் பாடப்படும். அதை நானும் பாட வேண்டும் என்று அப்பொழுது எண்ணினேன். பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் குறைகளை நான் அறியவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மொத்தத்தில் பார்த்தால் அந்த ஆட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருந்தது என்று எனக்கு தோன்றியது. பொதுவாக பிரிட்டிஷ் ஆட்சி ஆளப்படுவோருக்கு, அதாவது மக்களுக்கு நன்மையானது என்றும் அந்த நாள்களில் நான் நம்பினேன். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை கண்டேன். ஆனால் அது பிரிட்டிஷ் பாரம்பரிய குணத்திற்கு மாறுபட்டது என்று கருதினேன். அது தற்காலிகமானது, தென்னாப்பிரிக்காவில் மாத்திரம் இருப்பது என்று நம்பினேன். ஆகையால் ஆங்கிலேயருடன் போட்டி போட்டுக்கொண்டு மன்னரிடம் விசுவாசம் காட்டினேன். ராஜ வாழ்த்து கீதத்தின் மெட்டை கவனத்துடனும் விடாமுயற்சியுடனும் கற்றுக்கொண்டேன். அந்த கீதம் பாடப்படும் போதெல்லாம் நானும் சேர்ந்து பாடி வந்தேன். ஆர்ப்பாட்டமும் வெளிப்பகட்டும் இல்லாமல் ராஜ விசுவாசத்தை தெரிவிக்கும் சமயம் வந்தபோதெல்லாம் அதில் நானும் தயங்காமல் பங்கு கொண்டேன். இந்த விசுவாசத்தை என் வாழ்க்கையில் என்றுமே நான் பயன்படுத்தி கொண்டதில்லை. அதை கொண்டு சுய லாபத்தை அடைவதற்கு நான் என்றுமே விரும்பியதில்லை. விசுவாசம் காட்ட வேண்டியது என்னளவில் ஒரு கடமையாகவே இருந்தது. வெகுமதி எதையும் எதிர்பாராமல் அதை நான் காட்டி வந்தேன். நான் இந்தியாவுக்கு வந்தபோது விக்டோரியா மகாராணியின் வைர விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ராஜ்கோட்டில் இதற்காக அமைக்கப்பட்டிருந்த கமிட்டியில் சேருமாறு என்னை அழைத்தார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் கொண்டாட்டம் பெரும்பாலும் பகட்டாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. வெளிவேஷமாகவே காரியங்கள் நடந்ததைக் கண்டு மன வருத்தமடைந்தேன். கமிட்டியில் நான் இருக்க வேண்டுமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் முடிவாக நான் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டு போவது என்று தீர்மானித்து கொண்டேன். விழாவை ஒட்டி செய்யப்பட்ட யோசனைகளில் ஒன்று மரம் நடுவது என்பது. அந்த கமிட்டியில் இருந்த பலர் இதை பகட்டுக்காகவும் அதிகாரிகளை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் செய்ததை கண்டேன். மரம் நடுவது கட்டாயமானதல்ல என்றும் அது ஒரு யோசனையே என்றும் அவர்களிடம் நான் எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். செய்வதானால் சரியாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் சும்மா இருந்துவிட வேண்டும் என்ற என் கருத்தை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள் என்றே எனக்கு ஞாபகம். என் பங்குக்கு ஏற்பட்ட மரத்தை நான் உண்மையான சிரத்தையுடன் நட்டு ஜாக்கிரதையாக தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அதுபோல என் குடும்பத்தில் இருந்த குழந்தைகளுக்கு ராஜ வாழ்த்து கீதம் பாட கற்றுக் கொடுத்தேன். உள்ளூர் கல்லூரி மாணவர்களுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுத்தது நினைவிருக்கிறது. ஆனால் அப்படி நான் சொல்லிக் கொடுத்தது டைமண்ட் ஜூப்ளி சமயத்திலா அல்லது இந்தியாவின் சக்கரவர்த்தியாக 7வது எட்வர்டுக்கு முடிசூட்டு விழா நடந்தபோதா என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. பிற்காலத்தில் அந்த பாடலின் வரிகள் எனக்கு அருவறுப்பை உண்டாக்கின. அகிம்சையை பற்றிய என் எண்ணங்கள் வளர்ச்சியடையவே நான் எண்ணுவதிலும் பேசுவதிலும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க ஆரம்பித்தேன். அவள் விரோதிகளை சிதறடித்து அவர்களை வீழ்ச்சியடைய செய்யும். அவர்களது ராஜ்யம் குழப்பமடைந்து வஞ்சகமான அவர்கள் தந்திரங்கள் நிறைவேறாது செய்யும் என்ற இந்த வரிகள் அகிம்சையை பற்றிய என் உணர்ச்சிக்கு முரணாக இருந்தன. என் அபிப்பிராயத்தை டாக்டர் பூத்திடம் தெரிவித்தேன். அகிம்சையில் நம்பிக்கையுள்ள ஒருவர் அந்த வரிகளை பாடுவது சரியல்ல என்பதை அவரும் ஒப்புக்கொண்டார். விரோதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வஞ்சகர்களாகவும் இருப்பார்கள் என்று நாம் எப்படி எண்ணிக்கொள்வது? விரோதிகள் என்பதனால் அவர்கள் கட்டாயம் தவறு செய்பவர்களாகத்தான் இருக்க வேண்டுமா? ஆண்டவனிடமிருந்து நாம் நீதியை கேட்கலாம். டாக்டர் பூத் என் உணர்ச்சிகளை பூரணமாக அங்கீகரித்தார். தமது பிரார்த்தனை கூட்டத்திற்கென்று புதியதொரு ராஜ வாழ்த்து கீதத்தையும் இயற்றினார். டாக்டர் பூத்தை குறித்த மற்ற விஷயங்களை பின்னால் பார்ப்போம். ராஜ விசுவாசத்தை போலவே நோயுற்று இருப்பவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும்
என் சுபாவத்திலேயே ஆழ வேர்விட்டிருந்தது. நண்பர்களாக இருக்கட்டும், முன்பின் தெரியாதவர்களாக இருக்கட்டும், பிறருக்கு பணிவிடை செய்வதில் எனக்கு ஆசை அதிகம். தென்னாப்பிரிக்க இந்தியர் சம்பந்தமான துண்டு பிரசுர வேலையில் நான் ராஜ்கோட்டில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த சமயம் பம்பாய்க்கு உடனே போய் திரும்ப வேண்டிய சந்தர்ப்பம் நேரிட்டது. தென்னாப்பிரிக்க இந்தியர் விஷயமாக நகரங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி பொதுமக்கள் அந்த நிலைமையை அறியும்படி செய்ய வேண்டும் என்பது என் நோக்கம். இதற்கு முதல் நகரமாக பம்பாயைத்தான் தேர்ந்தெடுத்தேன். முதலில் நீதிபதி ரானடேயை சந்தித்தேன். நான் சொன்னதை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டார். சர் ஃபெரோஷா மேத்தாவை சந்திக்குமாறு கூறினார். அடுத்தபடியாக நான் சந்தித்த நீதிபதியான பத்ருதீன் தயாப்ஜியும் அதே யோசனைதான் கூறினார். நீதிபதி ரானடேயும் நானும் உங்களுக்கு அதிகமாக எந்த உதவியும் செய்வதற்கில்லை. எங்கள் நிலைமையை நீங்கள் அறிவீர்கள். பொது விஷயங்களில் நாங்கள் தீவிர பங்கெடுத்து கொள்வதில்லை. ஆனால் எங்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு சரியானபடி வழிகாட்டக்கூடியவர் சர் ஃபெரோஷா மேத்தா தான் என்றார். நிச்சயமாக நானும் சர் ஃபெரோஷா மேத்தாவை பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். அவருடைய யோசனைப்படி நடந்து கொள்ளுமாறு இந்த பெரியவர்கள் எனக்கு புத்திமதி கூறியது பொதுமக்களிடையே சர் ஃபெரோஷா மேத்தாவுக்கு இருந்த மகத்தான செல்வாக்கை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்தது. பிறகு அவரிடம் சென்றேன். அவர் முன்னிலையில் பயத்தால் திகைத்து நின்றுவிட நான் தயாராக இருந்தேன். பொதுமக்கள் அவருக்கு கொடுத்திருந்த பட்டங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். பம்பாயின் சிங்கத்தை, மாகாணத்தின் முடிசூடா மன்னரை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதையும் அறிவேன். ஆனால் மன்னர் முன்னெச்சரிக்கையுடன் என்னை அடக்கிவிடவில்லை. அன்புமிக்க ஒரு தந்தை தம்முடைய வயது வந்த மகனை எப்படி சந்திப்பாரோ அப்படியே அவர் என்னை சந்தித்தார். நான் அவரை சந்தித்தது ஹைகோர்ட்டில். அவருடைய அலுவலகத்தில் பல நண்பர்களும் சீடர்களும் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் டி.இ. வாச்சாவும் மிஸ்டர் காமாவும் அங்கே இருந்தார்கள். சர் ஃபெரோஷா மேத்தா அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். மிஸ்டர் வாச்சாவை குறித்து முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். சர் ஃபெரோஷா மேத்தாவுக்கு அவர் வலக்கை போன்றவர் என்று கருதப்பட்டு வந்தார். புள்ளி விவரங்களில் அவர் பெரிய நிபுணர் என்று ஸ்ரீ வீரச்சந்திர காந்தி எனக்கு சொல்லியிருக்கிறார். காந்தி, நாம் திரும்பவும் சந்திக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ பாச்சா. இந்த அறிமுகங்களெல்லாம் 2 நிமிடங்களில் முடிந்துவிட்டது. நான் கூறியதையெல்லாம் சர் ஃபெரோஷா மேத்தா கவனமாக கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் ரானடேயையும் தயாப்ஜியையும் நான் பார்த்தேன் என்றும் சொன்னேன். காந்தி, உமக்கு நான் உதவி செய்தாக வேண்டும் என்பதை உணர்கிறேன். இங்கே நான் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தம் செயலாளர் மிஸ்டர் முன்ஷியை பார்த்து கூட்டத்திற்கான தேதியை நிச்சயிக்கும்படி கூறினார். தேதியும் முடிவாயிற்று. பொதுக்கூட்டத்திற்கு முதல் நாள் தம்மை வந்து பார்க்கும்படி கூறி எனக்கு அவர் விடை கொடுத்து அனுப்பினார். இந்த சந்திப்பு அவரிடம் எனக்கிருந்த பயத்தை போக்கிவிட்டது. சந்தோஷத்துடன் வீடு திரும்பினேன். இந்த சமயம் பம்பாயில் இருந்தபோது அங்கே நோயுற்றிருந்த என் மைத்துனரை பார்க்க போனேன். அவர் வசதியுடையவர் இல்லை. என் சகோதரியாலும் அவருக்கு பணிவிடை செய்ய முடியவில்லை. நோயோ கடுமையானது. அவரை ராஜ்கோட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விடுவதாக கூறினேன். அவரும் ஒத்துக்கொண்டார். எனவே என் சகோதரியுடனும் அவர் கணவருடனும் நான் வீடு திரும்பினேன். நான் எதிர்பார்த்ததை விட அவருடைய நோய் அதிக நாள் நீடித்திருந்தது. என் மைத்துனரை என் அறையில் தங்கச் செய்து இரவும் பகலும் அவருடனேயே இருந்தேன். இரவில் பாதி நேரம் நான் விழித்திருக்க வேண்டியிருந்தது. அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே என் தென்னாப்பிரிக்க வேலைகள் சிலவற்றையும் நான் செய்ய வேண்டியிருந்தது. முடிவாக நோயாளி இறந்துவிட்டார். ஆனால் அவருடைய கடைசி நாள்களில் அவருக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. நோயாளிகளுக்கு பணிவிடை செய்வதில் எனக்கு இருந்த விருப்பம் நாளாவட்டத்தில் அடங்காத ஆர்வமாக வளர்ந்துவிட்டது. இதன் பலனாக நான் என்னுடைய மற்ற வேலைகளை பல சமயங்களில் சரிவர கவனிக்க முடியாமல் போனது. சில சமயம் இப்படி பணிவிடை செய்வதில் என் மனைவிக்கும் வேலை கொடுத்து வீட்டிலிருந்த எல்லோரையும் அந்த வேலையில் ஈடுபடுத்தி விடுவேன். இதுபோன்ற சேவைகளை செய்வதில் ஒருவருக்கு விருப்பம் இல்லாவிட்டால் அதை செய்வதில் அர்த்தமே இல்லை. வெளிப்பகட்டுக்காகவோ பொதுமக்களின் அபிப்பிராயத்திற்கு பயந்தோ இதை செய்தால்
அப்படி செய்பவரின் ஆன்ம வளர்ச்சியை அது குன்ற செய்து உணர்ச்சிகளையும் நசுக்கி விடுகிறது. சந்தோஷம் இல்லாமல் செய்யும் சேவையினால் செய்கிறவருக்கும் நன்மை இல்லை, சேவை பெறுகிறவருக்கும் நன்மை இல்லை. மகிழ்ந்து செய்யும் சேவையுடன் ஒப்பிட்டால் மற்ற எல்லா இன்பங்களும் உடைமைகளும் பயனற்றவை, மங்கி போகக்கூடியவை. இத்துடன் அத்தியாயம் 26 முடிவடைகிறது. மீண்டும் இரண்டாம் பாகம் அத்தியாயம் 27 சந்திப்போம். நன்றி.